ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்வின் மாம் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. ஸோ வாங்க வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்து பாப்பாவை போய் ஸ்கூலில் கூப்பிட டைம் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ரெகுலர் ரொட்டீனை நான் வந்து வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட போனேன். இப்போ வந்து என்னோடய ட்வின் மாம் தமிழ் சேனலில் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடலை. ஸோ என்ன அப்படின்னா, பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு விட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவங்க வந்து ப்ரீகேஜி படிச்சுட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் போய் ஒரு 2 hours போய் ஸ்கூலில் இருந்துட்டு வருவாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன். போய் கூப்பிட்ற டைம் போய் கூப்பிட போனால் பாப்பா வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தூங்குற எல்லாத்து குழந்தைங்களையும் தூங்க வச்சுருவாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா திருப்பி வந்துட்டு வீடு பக்கத்தில் தான். ஸோ திருப்பி வந்துட்டேன், பாப்பா எந்திரிச்சோடனே போய் கூப்பிட்டுக்கலான்னு. பட் இன்றைக்கி புக்ஸ் கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி எப்படி நான் வ்ளாக் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு நான் பாப்பா போயிட்டு வர்றது என்ன பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து என் பையனுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் சரி அதெல்லாம் எழுதுவார், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார், ரைட்டு. ப்ரீகேஜிக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 pencils, 1 scale, ஷார்ப்னர், ரப்பர் இந்த பேக் இருக்குது. ஸோ இது ஒரு பாப்பாவுக்கு, இது ஒரு பாப்பாவுக்கு. ஸோ இந்த செட்டு, அதுக்கப்புறம் க்ரையான்ஸு. ஸோ புக்கெலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை புக் இருக்குது பாருங்கள். இதில் 3, இதில் 3. ஸோ 6 books இருக்குது. இங்கேயும் இன்னொரு பாப்பாக்கும் இருக்குது. ஸோ இந்த புக் தான் நான் இப்போ எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அரவுண்ட் த ஹவுஸ், வீட்டு பொருட்கள், ஸோ கலர்ஸ். ஸோ செமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்பா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தாலே உட்காந்துலாம் பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த புக்கெலாம் விரும்பி படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேமராவை கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். இதெல்லாம் வந்து விரும்பி படிப்பாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் பார்ப்பாங்க, நல்லாயிருக்கு. ஸோ நான் ப்ரீகேஜினா சும்மா போய் ரைம்ஸு, அதுக்கப்புறம் ரைம்ஸ் டிவி பார்ப்பாங்க, விளாட பார்ப்பாங்க, தூங்க வச்சுருவாங்க, அவ்வளோதான் நினச்சேன். ஸோ இனிமேல் தான் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு இந்த விஷயங்கள்லாம். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பிறந்தாங்க. அப்போ தான் சும்மா இந்த ட்வின் மாம் தமிழ் சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 வயசாகி இப்போ ப்ரீகேஜி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சும்மா 2 hours தாங்க, போயிட்டு உடனே திருப்பி கூட்டிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்துச்சு, அதனால் சரின்னு வீடியோ உங்களுக்கு போகிறேன். ஏன்னா நேரலாம் வந்து பாப்பா கூட்டிட்டு வந்திருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள போய் நான் கூப்பிட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வ்ளாகாக கண்டினியூவாக அப்படியே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டை போடுறதுக்கு இந்த மாதிரி கவர் கொடுத்துருக்காங்க, இந்த லேமினேஷன் ஷீட்டு. ஸோ இதெல்லாம் என் பையனுக்கும் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வீடியோ போடலங்க, ஏன்னா ரெகுலராக எனக்கு வந்து ரொட்டீன் டைம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்றனால நான் அதெல்லாம் போடல. ஏன்னா பையனை வந்து பார்த்திங்கன்னா 3rd standard அப்படின்றனால ரெகுலராக இதெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்குறதானு. ஆனால் ப்ரீகேஜிக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, குட்டி குட்டியாக இந்த திங்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். இன்னுமே இதெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நானும் பார்க்கல. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ என்னென்ன நான் ஓப்பன் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன், ஒரு செட்டு ஓப்பன் பண்ணலை, ஒரு செட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னா இந்த ஓப்பன் பண்ணாத செட்டுக்கு சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும். என்ன ஓ, இதெல்லாம் கலர் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டி புக் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. கவுண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் கிவன் லெட்டர்ஸ் இன் ஈச் பாக்ஸ் அண்ட் சர்க்கிள் த கரெக்ட் நம்பர். ஓ, ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கிளிக்காமல் இருந்தால் சரி தான், ஏன்னா இந்த புக்காச்சும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கிளிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப லேஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ளே அந்த ப்ரீ ப்ரைமரி ப்ராக்டிசஸ் தான் எல்லாமே. ஸோ கலரிங் புக் மாதிரி தான் அந்த பாருங்கள், கலர் த பிக்சர். ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், இந்த ஃபார்வர்ட் ஸ்லாண்டிங், பேக்வர்ட் ஸ்லாண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கர்வ், ரைட் ஓப்பன் கர்வ். ஓ, நல்லாயிருக்கு. நம்ம படிக்கும்போது இதெல்லாம் இல்லைங்க. ஸ்கூலுக்கு போனோமா ABCDன்னு செட் வரைக்கும் கத்திட்டு வருவோம், அப்படி தான் இருக்கும். தெரிஞ்சு எனக்கு எல்கேஜியில் கூட இந்த லெவலில் நம்மலாம் புக் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ பாப்பாவுக்கு செமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வேலை இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றது, ஏன்னா ப்ரீகேஜி அதுக்குள்ளே சேர்த்துட்டிங்களே அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ படிக்கணுன்றது கிடையாது, போய் நல்லா குழந்தைங்களோட நல்லா மிங்கிளாகிறாங்க, அந்த டைமிங்கு சாப்பிட்றது அது ஒரு ப்ராக்டிஸ் வருது. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அதனால தான் நான் ஸ்கூலில் விட்டுருக்கேன். ஸோ நான் போய் ஸ்கூலில் கூப்பிட போகிறது அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் எடுத்து அடுத்தடுத்த வீட்டில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ரெகுலராக சேனல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.